நாட்டில் ஒன்றில் ஒரு சர்ச்சுக்கு போயிருக்கேன் ஆராதனைக்கு. நான் ஆராதனை போனால் முன் வரிசையில் அந்த பாஸ்டர் இருக்கார், ஆட்கள் உட்காந்துருக்காங்க. ஒரு வாலிப்பிள்ளை, ஒரு இளம் வாலிப்பிள்ளை உட்காந்துருக்காரு. அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தா அவ்வளவு ஆக்வேர்டாக இருக்குது. நான் என்னென்ன பிரசங்கம் பண்ணுறேன், அது போட்டிருக்க ட்ரெஸ்ஸு இடரல் உண்டாக்குது. நான் அதுக்கே ஒரு ஜெபம் பண்ண வேண்டியது இருக்குது. ஒரு ஊழியக்காரன் அபிஷேகம் பெற்றவர், நான் பிரசங்கம் பண்ணுறேன், முன்னால் உட்காந்துருக்க பிள்ளைக்காக அந்த அசிங்கமான அந்த ஒரு ட்ரெஸ்ஸுனால அதுக்கே நான் ஒரு ஜெபம் பண்ண வேண்டியது இருக்குது. என்னை பரிசுத்தமாக காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரேன்னு. அப்போது எந்த அளவுக்கு அது ட்ரெஸ் போட்டு உட்காந்துருக்கு பாருங்கள். சர்ச்சில் முன் வரிசையில் நான் நினச்சேன், எனக்கு சர்ச்சை முடிஞ்சோன்னா பாஸ்டர் கூட்டு, அந்த பாஸ்டர் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டாக பழகிட்டார். அவர்கிட்ட சொல்லணும், உங்கள் ட்ரெஸ்ஸில் சர்ச் நான் சொல்ல முடியாது, அவங்க பாஸ்டர் தான் சொல்லணும், ட்ரெஸ்ஸு கோடை பற்றி சொல்லுங்கள். தயவுசெய்து சர்ச்சுக்கு வரும்போது ஒரு ஊழியக்காரனை இடரல் பண்ணுற மாதிரி இருந்தால் வாலிபர்கள் எத்தனை பேர் இடருவாங்க. நான் என்ன வேணாலும் ட்ரெஸ் போடுவேன், எனக்கு உரிமை இருக்குது, என் ஆண்டவர் ட்ரெஸ்ஸாக பார்க்குறாரு. இந்த வாக்குவாதெல்லாம் வேண்டாம். நான் அதை சொல்லணும்னு நினச்சி ஆராதனை முடிஞ்சிரு. பாஸ்டர்கிட்ட பேசணும்னு போனால் பாஸ்டர் இந்த பிள்ளையை கூப்பிட்டு வந்து எனக்கு அறிவுப்படுத்துகிறாரு. என்ன அறிவுப்படுத்துறாரு தெரியுமா? பிரதர், இதான் என் மகள்னு அறிவுப்படுத்துகிறாரு. நான் தலையிலே கை வச்சுக்கிட்டு என்னத்தை சொல்றாரு, என்னத்தை சொல்றது பாருங்க. ஆராதனையில் முன் வரிசையில் அசிங்கமான ஒரு ட்ரெஸ், அரகுற ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு வாலிப்பில் உட்கார்ந்துருக்குது. ஒரு ஊழியக்காரனையே ஷேக் பண்ணுது, இடரில் உண்டாக்குதுன்னா அந்த சர்ச்சுக்கு வரக்கூடிய வாலிபருடைய நிலைமை என்ன? நீ என்ன வேணாலும் ட்ரெஸ் போடு, ஆனால் இடரல் உண்டாக்குனா உன் கழுத்தில் கல்லு கட்டி கடலின் ஆழத்தில் அழுத்தணும்னு இயேசு சொல்லி இருக்கிறார். நீ உடை உடுத்தும் போது எனக்காக உடுத்துறேன், மற்றவங்க இடஞ்சு எனக்கு கவலை இல்லைன்னு சொல்ல முடியாது. தெய்வ பிள்ளைகள், உலக மனுஷன் என்ன சொல்லலாம், இடல் உண்டாக்குற ட்ரெஸ் போடாத. தகுதியான வஸ்திரம், வசனம் சொல்லுது, தகுதியான வஸ்திரம், தகுதியான வஸ்திரத்தோடு தான் மேடையில் ஏறணும், தகுதியான வஸ்திரத்தோடு தான் ஆராதனைக்கு வரணும். ஏன் வேலைக்கு போனா கூட கர்த்தருடைய பிள்ளைன்னா தகுதியான வஸ்திரம் உடுத்தணும். உன்னுடைய அலங்காரம் தேவனுக்கு பிரியமா இருக்கணும். உன்னை பிரியப்படுத்துறக்கோ மனுஷரை பிரியப்படுத்திருக்க கூடாது. நீ போட்டு போட்டு